பிள்ளையார் நோன்பு நோன்பு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம் நோன்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது வரலட்சுமி நோன்பு திருவாதிரை நோன்பு கந்தசஷ்டி விரதம் இது எல்லாமே பெரும்பாலும் பெண்களால் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நோன்பாக இருக்கிறது பழமையும் தொன்மையுமான ஒரு சமூகத்தை சேர்ந்த ஆண்களால் அனுசரிக்கப்படுகிற ஒரு நோன்பு பிள்ளையார் நோன்பு நகரத்தார் அப்படிங்கிற வணிக சமூகம் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஆறு ஊர்களை பூர்வீகமாக கொண்ட செட்டிநாட்டு பகுதியில் இந்த பிள்ளையார் நோன்பை அனுசரிக்கிறார்கள் பிள்ளையார் நோன்பு என்பது தொன்மை வாய்ந்த நகரத்தார் சமூகத்தின் கலாச்சாரத்திற்கு இன்றியமையாத ஒரு முக்கிய அடையாளம் நகரத்தார் அப்படிங்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்திற்கு நிறைய தனித்துவங்கள் இருக்கு செட்டி பலகாரங்களான கவுனியரிசி சீப்பு சீடை பால் பணியாரம் பணியாரம் கந்தரப்பம் இது எல்லாமே தனித்துவமிக்கது செட்டிநாட்டு கட்டிடக்கலைகள் கலைகள் அரண்மனை போன்ற வீடுகள் மாட மாளிகைகள் அவர்களிடம் நடுவீட்டு கோலம் பாரம்பரிய நகைகளான கழுத்திருக்கட்டுதல் கௌரி சங்கம் விருந்தோம்பல் திருமண சடங்குகள் இது எல்லாமே தனித்துவமிக்கவை இதில் பிள்ளையார் நோன்பு என்பது நகரத்தார் சமூகத்தினரால் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு முறை இந்த நோன்பு நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் எங்கே எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் தவறாமல் ஆண்டுதோறும் அனுசரிக்கிறார்கள் இது இருபத்தி ஓரு நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு விரத முறை இந்த விரதம் ஆண்டுதோறும் திரு அடுத்த நாளான ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்து ஆரம்பித்து சதயம் நட்சத்திரம் அன்று முடியும் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் ஒன்றாக கூடும் நாள் பிள்ளையார் நோன்பு என்று கொண்டாடப்படுகிறது இது பெரும்பாலும் மாலை நேரத்தில் இறை வழிபாடு செய்து கொண்டாடப்படுகிறது இந்த பிள்ளையார் நோன்பு தவறாமல் கடைபிடித்தால் வாழ்வில் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முழு முதற் கடவுளான பிள்ளையாருக்கு தனித்துவமான நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் குறிப்பாக ஆரம்பித்த வழிபாட்டு முறை இந்த பிள்ளையார் நோன்பு காட்டு வழி போனாலும் கள்ளர் பயம் ஆனாலும் கேட்டு வழி காலகனார் கிட்டிலும் நாட்டமுடன் நம்பிக்கையாகவே நமக்கு விநாயகரே தும்பிக்கை உண்டே துணை அப்படின்னு அந்த காலத்துல நகரத்தார் ஆண்கள் கடல் கடந்து மானிவம் செய்ய வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு சொல்லுவாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப கடல் கடந்து கடல் வழியாக பர்மா ரங்கூன் போன்ற நாடுகளுக்கு வணிகம் செய்ய போறாங்க அன்னைக்கு திருக்கார்த்திய தீப திருநாளாக இருந்திருக்கு அப்போது கடலில் ஒரு பெரும் சீற்றம் புயல் வந்துருது கப்பல் திசை மாறி நிலப்பரப்பு எங்கேனே தெரியாமல் தவிக்கிறாங்க கப்பல் மூழ்கிடுமோன்ற பயம் கூட அவங்களுக்கு வந்துருது அப்போது வழக்கமாக நம்முடைய வழிபாட்டு முறையான மரகத பிள்ளையாரை விரதம் இருந்து வேண்டிக்கிறாங்க தங்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கிறாங்க அவருக்கு பிரசாதமாக தங்கள் பைகளில் இருந்த கருப்பட்டி அவல் பொறி அரிசி அரிசி மாவு இது எல்லாத்தையும் படைக்கிறாங்க நாட்களை கணக்கிடுறதுக்காக தங்களுடைய ஆடைகளிலிருந்து ஒவ்வொரு நூலாக பிரித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலை பிரித்து எடுத்து வைக்கிறாங்க முடிந்து ஒரு தீவை வந்து அடைகிறாங்க அன்றைக்கு சதய நட்சத்திரமும் சஷ்டி திரி திதியும் சேர்ந்து வருது அங்கு கிடைத்த ஆவாரம் பூவை எடுத்து மரகத பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள் தங்கள் ஊருக்கு திரும்பியவுடன் இந்த விஷயத்தை தங்கள் உற்றார் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலான ஆண்களை காப்பாற்றிய மரகத பிள்ளையாருக்கு நகரத்தார் சமூக மக்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் திருக்கார்த்திகை திருநாளில் இருந்து இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து வரும் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் ஒன்றாக வரும் நாளை பிள்ளையார் நோன்பாக அனுசரிக்கிறார்கள் வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் வெள்ளி கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர் வினைகளே பிள்ளையார் நோன்பு வழிபாட்டிற்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்படுகிறது காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு நகரத்தார் இன இளம் பெண்ணான தெய்வானையை பற்றிய கதை இது தெய்வானை தன்னுடைய தாயார் இழந்த நிலையில் தன் தந்தை மற்றும் அவருடைய இரண்டாவது மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து வருகிறாள் கார்த்திகை தீப திருநாளுக்காக வீட்டில் பலகாரம் செய்கிறாங்க அப்போ அவங்களுடைய சித்தி அவங்க கையிலிருந்த வைர மோதத்தை கழட்டி வச்சுட்டு பலகாரம் செய்யறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த மோதிரம் காணாமல் போகுது தெய்வானுடைய சித்தி தெய்வானை மேலே சந்தேகப்படுறாங்க அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவாலையும் வழக்காட முடியல தெய்வானை வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருக்கிற மரகத விநாயகர் கோவிலில் போய் அவருக்காக அவரிடம் வேண்டிக்கிறாங்க பிள்ளையார் அப்பா நீ தான் என் மேல் விழுந்த திருட்டு பழியை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலேயே இருந்து தினமும் அந்த கோவில் குளத்தில் குளிச்சிட்டு பிள்ளையார் பாடல்களை பாடி அங்க இருக்கிற பிள்ளையாரை வணங்கி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்காங்க நாள் கணக்கு தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆடையிலிருந்து ஒவ்வொரு நூலாக ஒரு நாளைக்கு ஒரு நூல் என்று பிரித்து வைத்துக்கொள்கிறார்கள் இருபத்தி ஓரு நாள் ஆகிறது விரதம் முடிகிற அன்னைக்கு அந்த கோவிலிருந்து எறும்பு கூட்டம் ஒன்று சாறை சாரையாக போகுது இந்த தெய்வானை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த எறும்பு கூட்டத்தின் பின்னாடியே போகிறார்கள் இந்த எறும்பு கூட்டம் தெய்வானுடைய வீட்டுக்கு போகுது அங்கு ஒரு மண் புத்துக்குள்ளே போகுது அந்த மண் புத்த உடச்சு பார்த்தாங்கன்னா அங்கே அந்த சித்தியுடைய வைர மோதிரம் கிடைக்குது இந்த பொண்ணோட விரத பலன் அன்னைக்கு கிடைக்குது அன்றிலிருந்து பிள்ளையார் நம்மை நம்பினவர்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது அடையாளமாக இன்றைக்கு வரையும் கார்த்திகையிலிருந்து இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து வரும் சஷ்டி திதியும் சதய நட்சத்திரமும் ஒன்றாக கூடுகிற நாளை பிள்ளையார் நோன்பாக கொண்டாடுகிறார்கள் இந்த பிள்ளையார் நோன்பு அன்றைக்கு நம் வீட்டில் நடுவீட்டு கோலம் போட வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் பிரசாதமாக மிக முக்கியமாக கருப்பட்டி பணியாரம் வடை வெள்ளை பணியாரம் ஐந்து விதமான பொறிகள் செய்ய வேண்டும் நெல் பொறி எள்ளுப்பொறி அவல் பொறி சோழப்பொறி கம்பு பொறி இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கிண்ணத்தில் வைத்து பிள்ளையார் முன்பு வைக்க வேண்டும் பனை ஓலையில் செய்த ஏடு எடுத்து அதில் உள்ள நூலில் தும்பு பிடிக்க வேண்டும் ஆவாரம்பூ மாவிலை செவ்வந்தி பூ நெல் கதிர் அருகம்பூல் இதையெல்லாம் ஒரு குச்சியில் கட்டி பிள்ளையார் முன்பு வைக்க வேண்டும் கருப்பட்டி பணியார மாவில் பிள்ளையார் பிடித்து ஒரு புது பருத்தி துணியில் நூல் பிரித்து எடுக்க வேண்டும் இந்த அதை வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக திரிகளாக திரித்து வெட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கருப்பட்டி மாவில் செய்த பிள்ளையாரில் இந்த திரிகளை சேர்த்து விளக்கு மாதிரி பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் இலை என்று சொல்வார்கள் இந்த இலை திரட்டி பால் அல்லது வாழைப்பழம் இப்படி அவரவர்கள் வீட்டில் எப்படி வழி வழியாக என்ன பழக்க வழக்கங்களோ அதற்கு தகுந்த போல் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இந்த இலை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்து இலை ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் இலையை வீட்டில் இருக்கிற ஆண்களில் பெரியவர்கள் தலைப்பாகை கட்டி சங்கு ஊதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை பிள்ளையார் இலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி வீட்டில் உள்ள எல்லோரும் பிள்ளையார் முன்பு விழுந்து கும்பிட்டு நெய் விளக்கில் இந்த இலைகளை விளக்கு மாதிரி ஏற்றி வீட்டில் உள்ள பிள்ளை பெரியவர்களிடம் வாங்கி அந்த அதை வாங்கி அந்த தீபத்தை அணைவதற்கு முன்னாடியே அப்படியே வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவர்கள் இரண்டு இலை எடுத்துக்கொள்ள வேண்டும் இலை எடுத்து முடிந்ததும் பிள்ளையார் பாடல்கள் பாடி சங்கு ஊதி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் வந்தவர்கள் எல்லோருக்கும் பிரசாதம் பலகாரம் கொடுக்க வேண்டும் இதை நம் வீட்டில் செய்வதுதான் மிகவும் விசேஷம் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வெளி ஊர்களிலோ வெளிநாடுகளிலோ வசித்து வரும் நகரத்தார் இளைஞர்கள் நகரத்தார்கள் நகரத்தார் சங்கங்களில் சென்று இழையெடுத்துக் கொள்வது இப்பொழுது வழக்கமாக இருக்கிறது இது எல்லோரையும் ஒரே நேரத்தில் சந்தித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது இந்த பழமையும் தொன்மையும் வாய்ந்த நகரத்தார் மரபை போற்றும் நகரத்தார் இனத்தின் அடையாளமான பிள்ளையார் நோன்பை நாமும் ஆண்டுதோறும் தவறாமல் கடைபிடித்து நமக்கு அடுத்து வரும் சந்ததியினருக்கும் இதன் பெருமைகளையும் பயனையும் எடுத்துச் சொல்லி அருள் பெறுவோமாக ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே நன்றி